பிரேஸ் தி லார்ட். ஆவே மரியா, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்டெல்லா வில்லியம்ஸ். இது என்னோட கணவர் மிஸ்டர் வில்லியம்ஸ். என்னுடைய இரு புதல்வர்கள் ஆல்வின் கெல்வின். நாங்கள் சென்னையிலிருந்து ஏலூர் திருத்தலத்திற்கு கருணாலயத்தில் இந்த ஆசிரமத்தில் இருக்கின்ற உயிரோடு இருக்கின்ற நமது மாதாவுக்காக சாட்சியம் பகிர்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை மாதா எங்களுக்கு கொடுத்ததற்காக அவர்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய இந்த உறவு ரோசரி குடும்பத்தோடு கோவிட் நேரத்திலிருந்து தொடங்கியது. வீட்டில் அடைந்து கிடந்த எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஆசிர்வாதமாக இருந்தது. கோவிட் சமயத்தில் நாங்கள் ஜூம் ஆப்பின் மூலமாக நாங்கள் ஜெபமாலையில் ஈடுபட்டோம். அப்போது முதல் முறையாக நான் இந்த ஏலூர் திருத்தலத்தில் இருக்கின்ற உயிரோடு இருக்கின்ற மரியன்னையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, 2019 மார்ச் மாசம் 17 இந்த கான்வென்ட்ல இருக்க அருள் சகோதரிகள் நமது மாதாவுக்கு கிரீடம் வைக்கும் போது அவர்களுடைய இடது கண்ணில இருந்து கண்ணீர் ததும்பி வந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப என் மனதுக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு எண்ணம், மாதா இந்த திருத்தலத்துல உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த 2023 நான் ஜனவரி மாசத்திலிருந்து இந்த திருத்தலத்திற்கு, இந்த புனிதமான இடத்திற்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதற்கு வருவதற்கான நிறைய தடைகள் இருந்தது. அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு ஜெபத்துல ஒப்பு கொடுத்தோம். முதல் முறையாக எங்களுக்கு மார்ச் மாசம் அந்த ஒரு அரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. நானும் என் கணவரும் மார்ச் மாசம் முதல் முறையாக வந்து இங்கு நடக்கின்ற இரவு முழுதும் உயிரோடு நடக்கின்ற ஜெபமாலையில் நாங்கள் கலந்து கொண்டோம். இந்த அற்புதங்கள் எல்லாமே நடக்கிற நேரம் அப்படின்னா இந்த இரவு கண்விழிப்பு ஜெபமாலை. எத்தனையோ பேர் மாதாவிடம் உரிமையோடு, பிள்ளைக்குரிய உரிமையோடு ஜெபமாலையை நாங்கள் சேர்ந்து சொல்வதின் பலன் நிச்சயமா ஒரு ஒருத்தருக்கும் கிடைக்கும். இங்க வந்து எந்த வரத்திற்காக வேண்டி நிற்கிறோமோ அது நம் கைகளிலும் நமது வாழ்க்கையிலும் கிடைக்க பெற்றுதான் நம்ம திரும்பி போவோம். அதற்கு எல்லாருமே இங்க வர எல்லாருமே சாட்சியா இருக்கிறாங்க. நாங்களும் ஒரு பெரிய சாட்சி. எங்க குடும்பத்துல நடந்த அந்த சாட்சிய என் கணவர் உங்களோடு பங்கிருந்துக்குவார். ஆவே மரியா, ப்ரேஸ் தி லார்ட். நான் ஒவ்வொரு முறையுமே வந்து மாதா கிட்ட இங்க நான் இங்க வீட்டுக்கு வந்து இரவு முழுவதும் ஜெபமாலை செய்துட்டு, சரி அவங்க மூலியமா எனக்கு நிறைய ஒரு அதிசயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக என்னுடைய என் மகன் ஆல்வினுக்காக அந்த மாதா படத்தை நான் வந்து முன்னாடி வைத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜெபமாலையும் நான் சொல்லும் போது நான் கேட்கிற வேண்டுதல் ஒவ்வொரு முறையும் எனக்கு நடந்திருக்கு. குறிப்பாக என் பையனுக்கு வந்து விசா கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை நான் வந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். 3 முறையும் எனக்கு தடைகள் வந்தது. அப்போது கடைசியாக நான் கேட்கும் போது, அம்மா மரியே இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு, எனக்கு நீங்கள் அற்புதம் செஞ்சாக்கா என் பையனுக்கு இங்கே வந்து என் குடும்பத்தோட சாட்சி சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு புடவை உங்களுக்கு நான் வந்து சாத்துறேன்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன். அதன்படி என் மகன் இப்போ 11 கனடாக்கு செல்ல இருக்கிறார்கள். அதற்காக மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. ஆவே மரியா. அன்பு மக்களே, இங்க வர எல்லாருக்குமே இந்த புனிதமான ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும். நீங்க எல்லாரும் இங்க வாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்காக வேண்டிட்டு இருக்கீங்களோ மாதாவின் பாதத்துல வைங்க. நிச்சயமாக அந்த ஒரு புதுமை உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று நாங்கள் குடும்பமாக சாட்சி சொல்றோம். என்ன போல இங்க வந்து அதிசயங்களை தங்க வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கவங்க, பெரிய பெரிய வரங்கள் கிடைத்து அதற்கு சாட்சியம் பகிர்கின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா நீங்களும் வாங்க, இந்த ஒரு அருமையான ஒரு புனிதமான ஒரு நிகழ்வுல கலந்துக்கங்க. நன்றி. நன்றி. ஆவே மரியா.